வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரை ஸ்ராபி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனுக்கும் வியட்நாமுக்கு என்ன சம்பந்தம் வியட்நாம் அமெரிக்கா போருக்கும் என்ன சம்பந்தம் அங்கே ராஜராஜ சோழன் எப்படி சென்றார் எங்கே சென்றார் என்ன ஆயிற்று ஏன் அங்கே இருக்கின்ற மக்கள் இன்னும் ராஜராஜ சோழனை ஒரு மிக பெரிய சூப்பர்மேன் ஹீரோ அளவுக்கு அவரை பார்க்குறாங்க அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஆன் நண்பர்களே அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரசே சே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க கணோலிக்கு போகலாம் கிட்டத்தட்ட இருபது வருட காலம் இருபது வருஷமாக போர் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சின்ன சிறிய நாடு ஒரு வல்லரசு நாடு அது என்ன சிறிய நாடு வல்லரசு நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறிய நாடுன்றது வியட்நாம் வல்லரசு நாடு அப்படின்னு நான் சொன்னது அமெரிக்கா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் போர் நடந்து முடிந்தது இது எப்படின்னா சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னேட்டில் வந்து பதிக்கலாம் வியட்நாம் பொறுத்த வரைக்கும் அதுவே அமெரிக்காவுக்கு இது ஒரு கரும்புள்ளி ஏன்னா ஒரு வல்லரசு நாடு தோத்து போகச்சடா அப்படின்ற மாதிரி ஒரு கரும்புள்ளி அங்கே புதிக்கப்படுகிறது ஒரு சிறிய தெற்காசிய நாடு வல்லரசு நாடான அமெரிக்காவை தோற்கடித்தது எப்படி எப்படி அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதற்கு அந்த நாட்டின் அதிபர் வியட்நாம் நாட்டு அதிபர் அவரை ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கிறார் வல்லரசு நாடான கிட்டத்தட்ட அமெரிக்காவை நாங்கள் தோற்கறித்ததுக்கு ஒரே காரணம் ஒரே ஒரு ஆள் தான் வேறு யாருமே கிடையாது அப்படின்றாங்க என்னது ஒரே ஒரு ஆளாக யார் அப்படின்னு கேட்குறாங்க அவர் தாங்க சரித்திர புகழ்பெற்ற மாவீரன் வீரமும் தீரமும் தெரிந்த அவருடைய கதையை படித்தேன் அவர் வேறு யாரும் இல்லை ராஜராஜ சோழன்தான் தெற்காசியாவையே வென்ற ராஜராஜ சோழன்தான் அப்படின்னு சொல்கிறாரு வியட்நாமில் மட்டும் இப்படி ஒரு மாவீரன் எங்களிடையே பிறந்திருந்தால் எங்கள் நாட்டில் பிறந்திருந்தால் இந்நேரம் இந்த உலகமே எங்கள் காலடியில் கிடந்திருக்கும் அப்படின்னு அந்த அதிபர் சொல்கிறார் அந்த அதிபர் வேறு யாரும் இல்லை ஹோச்சை மின் தான் அவர் பிறகு ஒரு முறை நமது ஜவஹர்லால் நேரு அவர்களையும் சந்தித்திருக்கிறார் மீண்டும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தமிழர்கள் இவர்களுடைய புகழ் வீரம் கலாச்சாரம் பண்பு இது எல்லாமே வந்து எந்த உலகெங்கும் பரவி கொண்டிருக்கும் சமயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் நமக்கு எந்த ஒரு நிலை இங்கே அவர் அவல நிலை இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் நேரடியாக கதைக்கு வருகிறேன் என்னென்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த அதிபர் இறந்து போகிறார் அந்த அதிபர் இறந்து போன விட நான் அவருடைய கலரையில் பார்த்தீங்கன்னா ராஜராஜனின் பணிவான பணியால் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் அங்கே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாசகம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த அதிபருடைய கல்லறையில் ராஜராஜனின் பணிவான பணியால் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் சில வருட காலங்கள் அதுக்கப்புறமா கழித்து பார்த்தீங்கன்னா வியட்நாம்லேருந்து ஒரு அமைச்சர் இந்தியா வருகிறார் இந்தியா வந்த உடனே நம்மளால என்ன பண்ணுவாங்க நல்லா சாப்பிட போடுவாங்க நேரு சமாதி காந்தி சமாதி இந்த மாதிரி எல்லா இடத்தையும் கூட்டு காமிப்பாங்க கூட்டு காமிச்ச உடனே ஆனால் அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு ராஜராஜன் பிறந்த ஊர் அரண்மனை சிலை இதை தான் நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு உடனே அங்கே இருந்தவனுங்க நார்த்தில் இருந்தவனுங்க வடக்கன்ஸு தேர்ச்சி போய் என்னடா இது நம்ம என்னென்னமோ எங்கள் காம்கிறோம் ராஜராஜன் யாரையோ சொல்கிறாங்கன்னு நினைக்க அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு வந்த உடனே தஞ்சாவூர் போக ஒத்த ஒத்தகல் இருக்கார் அந்த வியட்னம் அமைச்சர் இங்கே வந்த உடனே கையில் அந்த ஊரோட மண்ணோட ம எடுக்கிறார் அந்த ஊரோடய மண்ணை எடுத்து கையளவில் எடுத்து அள்ளி ஒரு பையில் எடுத்து வச்சுக்கிறாரு அந்த பயிலை சேமித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு இதை கேட்ட பத்திரிகையாளர்லாம் உடனே என்ன பண்ணுவானுங்க ஐயா என்னங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க என்ன இந்த மண் வீரமும் வெற்றியும் நிறைந்த ராஜராஜன் பிறந்த வளர்ந்த மண் வியட்நாம் சென்றடைந்ததும் என் தேச மண்ணில் இந்த மண்ணை கலந்து விடுவேன் இனி வியட்நாம் மண்ணில் பல்லாயிரம் ராஜராஜ சோழன் பிறக்கட்டும் அப்படின்னு உரைச்சி பொங்க அப்படியே சொல்கிறாரு அந்த அமைச்சர் இது தாங்க நம்மளுடைய தமிழர் கலாச்சாரம் தமிழர் வீரம் தமிழருடைய பண்பு இது போன்ற விஷயங்கள் பாட புத்தகங்களில் எல்லாமே விட்டு போயிடும் எதை ஏதோ சொல்வானுங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை எதையுமே சொல்லி வைக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் இந்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது போன்ற நிகழ்வுகள் பாருங்க ஏதோ ஒரு சிறிய நாடு வியட்நாம் அது வந்து வல்லரசு நாடான அமெரிக்காவை தோற்கடிப்பதற்கு சோழனுடைய போர் யுக்திகள் எல்லாமே இருக்குதுன்னா அப்போ அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட நூறு பிசின்னு சொல்கிறாங்க பிஃபோர் காமன் ஏரா அப்படின்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த சமயத்தில் வாழ்ந்த சோழனுடைய போர் யுக்திகள் இவர்களுக்கு பயன்பட்டிருக்கிறது அதுவும் இருபதாம் நூற்றாண்டில் அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவிற்கு நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற அன் நண்பர்களே இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்க மிக்க நன்றி நமது ராஜராஜ சோழன் அவர்களுடைய வீரத்தை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வோம் வியட்நாம் எவ்வாறு நமது ராஜராஜ சோழனை கொண்டாடுகிறவர்களோ அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க கொண்டாடுறாங்களா இல்லையான்னு தெரியல அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை என்ன சரித்திரம் உண்மையான விஷயத்தை எடுத்து செல்வோம் அடுத்த சந்ததியினருக்கு நன்றி